perspective. Hello everyone, இன்னைக்கு நம்ம வெஜ் பாஸ்தா பண்ண போறோம். பாஸ்தால நிறைய டிஃபரண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஏன் ஸ்டைல்ல எப்படி பாஸ்தா பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அதுல 3 கப்ஸ் ஆஃப் பாஸ்தா ஆட் பண்றேன். இத வந்து நல்லா பாயில் பண்ணிரணும். நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ணிரலாம். இதல வந்து நான் உப்பு தேவையான அளவு அடுத்து ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்றேன். ஆயில் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பாஸ்தா ஒண்ணு ஒட்டாம நல்லா வரும். பாஸ்தா வெந்திருச்சு, இப்ப ட்ரைன் பண்ணிரலாம். ட்ரைன் பண்ண உடனே நம்ம கோல்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணிரணும். வாஷ் பண்ணிட்டீங்கனா ரொம்ப நேரம் வச்சாலும் நம்ம ஸ்டிக்கே ஆகாது. இப்ப அடுத்து நம்ம எப்படி கிரேவி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் கார்லிக் சின்ன சின்னதா chop பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ண போறேன். கார்லிக் வந்து பட்டர்லயே ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிரலாம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ண போறேன் தேவையான அளவு. ஆட் பண்ணிட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணும் ஆனியனை. இப்போ பாருங்க நம்ம ஆனியன் நல்ல கலர் மாறிடுச்சு. அடுத்தது டொமேட்டோ ஆட் பண்ண போறோம். டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண போறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி டொமேட்டோ வதக்கும் போது சீக்கிரம் வதங்கிரும், அதனால தான் ஆட் பண்றது. ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பீன்ஸும் கேரட்டும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். கேரட்டும் பீன்ஸும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நான் கேப்சிகம் ஆட் பண்ண போறேன். கேப்சிகம் சீக்கிரம் குக் ஆயிடுறதுனால நான் லேட்டாக ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவை. நான் இதில் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ கெச்சப் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டொமேட்டோ பியூர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 லார்ஜ் சைஸ் டொமேட்டோவை எடுத்து பியூர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மைதா ஆட் பண்ணுறேன். மைதா வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிரேவினஸ் கொடுக்கும் நம்ம பாஸ்தாக்கு, அதனால மைதா ஆட் பண்ணுறது. மைதாவில் கட்டி உழுவாமல் நல்லா கிண்டிடணும். இப்போ வந்து நான் 1 கப் மில்க் ஆட் பண்ண போகிறேன். மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி நல்லா கட்டி விழுந்துடும். நல்லா கை விடாமல் கிண்டிடுங்க. இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கிண்டணும். நம்ம கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். சீஸ் ஆட் பண்ணும்போது கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸை நல்லா மெல்ட் ஆகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நம்ம சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். பாஸ்தாவை ட்ரைன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் ஒன்றும் ஸ்டிக் ஆகாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நம்ம வேக வைக்கும் போது ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணோன்னே கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணும் போது ஒட்டவே ஒட்டாது, நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும். இப்போ பாஸ்தாவும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கவர் பண்ணி இதை வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பாஸ்தா எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம பாஸ்தாக்கு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிட்ஸ் ஃபேவரட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம இப்போது சர்வ் பண்ணலாம். கார்லிக் ப்ரெட்டோட சர்வ் பண்ணும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும் நம்ம பாஸ்தா. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like, share and subscribe. Thanks for watching.